ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் நெய்கிளி எப்படி பண்ணுறதுன்றது தான் சொல்ல போகிறேன். இது நாகர்கோயிலோட ஸ்பெஷல் ரெசிபிங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசியை ஒரு கப்பு நல்லா ஊற போட்டுக்கோங்க. ஒரு 2 hours ஊற போட்டு அதை ஒரு சிப்பலில் எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிருங்கங்க. அரைச்சி இது மாதிரி ஃபைன் பவுட்ராக வரணும். ஃபைன் பவுட்ராக வந்தவுடனே ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பவுடர் செப்பரேட் ஆகி வந்துடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி ஊற்றி இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைங்க. பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து ஊற போடுறது, இந்த பச்சரிசியை ஊற போட்டு இது பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடர் செய்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு நெய் நிறைய தேவைப்படும். நெய் கிளின்ற பேர்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய நெய் ஊற்றினா தான் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இதில் நெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 7-8 spoon நல்ல நெய் விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு அந்த அரைச்சி வச்ச லிக்விடை மாவை இதில் ஊற்றிக்கோங்க. கடாயில் ஊற்றிட்டு வெள்ளத்தையும் கூட போட்டுக்கோங்க. நீங்கள் சீனி போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளம் தான் எடுத்திருக்கேன். நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கட்டியாகிற வரைக்கும் கிண்டணும். கட்டியாத இந்த சென்ஸ் தண்ணி அதில் நிற்கவே நிற்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் கிட்டிட்டு அப்புறம் பிளேட்டில் நல்ல நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய நெய் தடவி வச்சுக்கிட்டு அந்த ஸ்வீட்டை இதில் போட்டுட்டு காஞ்ச உடனே ஒரு 1/2 hour கழித்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.